சான்றோர் பெருமக்களாகி நினைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஐக்கிய நாடு சபையினுடைய தோற்றத்தை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோங்க. இந்த ஷெடியூலை பார்த்த பிறகு சில பேர் நினச்சிருக்கலாம், செகண்ட் இயரில் எத்தனையோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன பீஸாக இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய நாடு சபையை பெருசெடுத்து இவங்க பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிச்சிருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் பிசிபி செகண்ட் இயர் பயிற்சி நடத்தும் பொழுது மறைமுகமாக உங்களுக்கு நாங்கள் பிரம்மணியான பயிற்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட்டே பிசிபி சர்டிஃபிகேட் வாங்கும்பொழுது அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி இன்னொரு பிரம்மணியான பயிற்சி வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக நடத்தக்கூடிய அருளதியர் பயிற்சியில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ பிரம்மணியான பயிற்சி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, எதுக்காக சுவாமிஜி அவங்க இந்த அமைப்பை உருவாக்குனாங்களோ அதை ஒட்டிய ஒரு தலைப்பு இருக்குங்க. தனி மனித அமைதி உலக அமைதினு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு இருக்குங்க. அந்த தலைப்பை பேசாமல் இந்த பிரம்மணியான சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் பிசிபிக்கு வரும்பொழுது சிலபஸை ஒட்டி தான் நாங்கள் பேசி ஆகணுங்க. அதனால் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது சிலபஸில் இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் ரிலேட் ஆகிறாமல் இருந்தது. அதனால் இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஐக்கிய நாடு சபை என்பது ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதையே ஒரு மணி நேரம் பேச முடியாதுங்க. இன்னும் சில சாப்டர்ஸை இன்க்ளூட் பண்ணி உலக சமாதான திட்டத்தில் வரக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ இந்த தலைப்பை எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னா, மனித குலம் இன்று விண்ணையும் மண்ணையும் ஆளக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளிலும் அசுர வளர்ச்சி கண்டிருந்த போதும் மனித குலம் இன்னமும் அடைய முடியாமல் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் எதுவாக இருக்க முடியும்னு கெஸ் பண்ண முடியுதுங்களாப்பா? ஏதோ ஒன்று அடையணும்னு நம்ம இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோங்க. எல்லா வளர்ச்சிகளையும் தாண்டி அதை அடையணும்னு இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். இறைநிலையை உணரணுமா? வெரி நைஸ். ஒரு அமைதிக்காக தானே நம்ம எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமைதியை ரெண்டாக பிரிக்கலாங்க. தனி மனித அமைதின்னு பிரிக்கிறோம், உலக அமைதின்னு பிரிக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் நமக்கு தனி மனித அமைதி கிடையாதுங்க, உலக அமைதி பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி உலக அமைதியின்மைக்கு எத்தனையோ காரணங்களை முன்னோர்கள் சொன்னாலும் அதில் முதன்மையான காரணமாக என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதுங்களாப்பா? வெரி நைஸ். போர் தானே, போர் தானே ஒத்துக்கலாமாப்பா? ரைட். இந்த போர்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகிறோங்க. யாராவது எனக்கு போருக்கான டெஃபினேஷன் கொடுக்கலாமா? அமைதியின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த போர் என்றால் என்ன? டூ மார்க் க்வெஸ்சன் இருக்காப்பா நமக்கு? இருக்குது. போர் என்றால் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் கொடுக்கலாங்க? பாருங்கள், கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் தான் நோட் பண்ணுறீங்க. சரியான கோஷ்டியாக தான் இருக்குது. டிஃபன் சாப்பிட்டீங்களாப்பா காலையில்? என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா சாப்பிட்டீங்களா? ஐயோ, கௌரி கிருஷ்ணாக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்னப்பா டிஃபன் கொடுத்தாங்க காலையில்? இட்லி கஞ்சி தான் கொடுத்தாங்களா? சரி பரவாயில்ல, எது கொடுத்தாலும் அதுக்கு நாங்கள் ஒரு செல்ல பேர் வச்சிடறோம், தூக்க மாத்திரன்ட்டு. கிளைமேட் வேறு இவ்வளோ கோல்டாக இருக்குது. இந்த கோல்டான கிளைமேட்டில் நல்ல அருமையான ஒரு கஞ்சி, துவையலோ சட்னியோ கொடுத்தாங்களாப்பா? ஆ, கொடுத்தாங்க கொடுத்தாங்க. திருப்பி இந்த கஞ்சி எங்கே நமக்கு வீட்டில் கிடைக்க போகுதுன்னு எவ்வளோ இருக்குனாங்களோ சில பேர் தெரியலங்க. இல்லை, டே இருக்கிறது தெரியுது எனக்கு, ரியாக்ஷன் தெரியுது. இருந்தாலும் அப்பப்போ உயிர் கொடுத்து பேசினுக்கிறேன்ப்பா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் கதையை விட்டங்க நான். ஆ, நல்ல வேலை கூடவே வந்துகிட்டு இருக்கிறீங்க. போருக்கான டெஃபினேஷன்ல நிறுத்தி இருக்கிறேன் நான். போர் என்றால் என்னப்பா? எக்ஸலண்ட். கொலை செய்வது தான் நம்ம போர்னு சாமிஜி அவங்க டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெருகு கூடுற மாதிரி இன்னொரு ஆங்கிளை கொடுக்குறாங்க. உங்களெல்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணும்பொழுது சிந்தனையாளர்களே சான்றோர் பெருமக்களேன்னு கூப்பிடுறோம் இல்லைங்களாப்பா? அப்போ சிந்திக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, சிந்திக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு கொலை குற்றம் சமுதாயத்தில் நடந்துருச்சுன்னா அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? இதுக்கு தானே நீதித்துறை, காவல்துறை, சட்டப்பிரிவுகளாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதே போன்ற ஒரு கொலை குற்றம் மாஸ் அளவில் நடக்கும்பொழுது இதை மட்டும் என் அரசாங்கங்கள் தட்டி கேட்க மாட்டேங்குதுங்க. ஏப்பா நீங்களே சொல்லி நீங்களே சிச்சுக்க கூடாது. ஏப்பா அரசாங்கங்கள் தான். வெரி நைஸ். அப்போ டெஃபினேஷனை கொஞ்சம் மாற்றிடலாமா? எல்லா அரசாங்கங்கள், ஆல் தி கவர்மெண்ட்ஸ், அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்ட கொலைகள் போர்னு சொல்லிடலாமாப்பா? அப்போ போர் என்றால் என்னன்னு கேட்டால் இதே டெஃபினேஷனாக கொடுத்துடலாங்க. அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்ட கொலைகள் அப்படிங்கிறாங்க. சரி, கொலை மட்டும்தான். எப்போ இப்போ தான் கிளாஸ்க்கு வரீங்களா? சரி வாங்க வாங்க, முடியறதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டீங்களே, சந்தோஷம் வாங்கப்பா. இப்போ கொலை மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா இன்னும் சில கருத்துக்கள் நடக்குதுங்க. இதை உங்களுக்கு கேட்கலாம். போர் நடக்கும்பொழுது என்னென்ன விளைவுகள் நடக்கும்னு கேட்டால் டூ மார்க் கொஸ்டினில் கேட்டால் இதை பாயிண்ட்ஸாக எழுதிடலாங்க. சிக்ஸ் மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்கை வளங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை வளங்களை பற்றி பேசும்பொழுது குறிப்பாக சாமிஜி அவங்க கவலை ஒழித்தல் ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசும்பொழுது ஒரு கருத்து பேசுவாருங்க. மனித குலத்திற்கு ஒரு கவலை வருவதற்கு காரணம் நம்ம இன்னும் இயற்கையை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல.
ஏன்னா இயற்கைக்கு ஒரு பேர் இருக்குது, ப்ராவிடன்ஸ்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சாமிஜி சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த வார்த்தையை எப்படி படிப்பேன்னா ப்ரொவைடன்ஸ்னு படிப்பேன் நான். ஏன்னா உண்மையிலேயே மனித குலத்திற்கு ஒரு தேவை வந்துருச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுங்க? இயற்கை தானப்பா இருக்குது. அப்போ ப்ரொவைட் பண்ணக்கூடிய எனர்ஜி இயற்கைங்க. அதனால தான் சாமிஜி சொல்லுவாங்க இயற்கை எப்படி செயல்படும்னா, மனித குலத்திற்கு தேவை வருவதற்கு முன்னதாகவே அந்த தேவைக்கு தேவைப்படக்கூடிய இருப்பை இயற்கை உருவாக்கிடுங்களாம். இது ஃபாலோ பண்ண முடியுதுங்களாப்பா? எங்கள் அம்மா இதை அடிக்கடி சொல்லுவாங்க, தங்க இயற்கையை கூர்ந்து கவனிச்சு பாருடா. அந்த இயற்கையை கவனிக்கும் பொழுது சாமிஜி சொல்கிற உண்மை உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அம்மா சொல்லுவாங்க எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கே புல் வளரும்னு சொல்லுவாங்க. புல் வளர்வதற்கு தேவை தண்ணிங்க. முதல்ல தண்ணி வந்த பிறகு தான் புல்லினுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் புல் இருக்குதோ அந்த புல்லை சாப்பிடுவதற்கு மான் போன்ற ஒரு ஜீவராசி வாழ்ந்துகிட்டே இருக்குமா? எங்கெல்லாம் மான் போன்ற ஒரு ஜீவராசி வாழ்ந்துகிட்டே இருக்குதோ அதை வேட்டையாடுவதற்கு சிங்கம் போன்ற ஒரு ஜீவராசி இருந்துகிட்டே இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தங்க? தேவைக்கு முன்னாடி இருப்பை உருவாக்கின பிறகுதான் இயற்கை தேவையே உருவாக்குமா? அதனால தான் சாமிஜி அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு பழமொழியை மாத்தினாருங்க. பிரச்சனை வரும்பொழுது நம்ம பெரியவங்க இந்த பழமொழி சொல்லி நமக்கு பழக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவன் ஒரு கதவை மூடிட்டு, ஆனால் சாமிஜி அவங்க ஒரு புதுமொழி கொடுத்துருப்பாங்களே, என்ன மொழிங்க அது? ஒரு கதவை திறந்து வைத்த பிறகுதான் ஆண்டவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? Solutions manifest before problem arises. அப்ப இயற்கை வளங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா இயற்கை வளங்கள் என்பது என்னங்க? நம்முடைய வருங்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய இருப்பு இது. அப்ப அந்த இயற்கை வளங்களை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா எதை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க? வருங்கால தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இருப்பை இன்னைக்கு வாழக்கூடிய தலைமுறை தேவையில்லாம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சொல்றது சரியா தப்பாப்பா? சோ இந்த மாதிரி இயற்கை வளங்கள் அழிக்கப்படுதுங்க. அடுத்தது பாருங்க, மனித முயற்சியால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை வளங்கள் அழிக்கப்படுது. ஆராய்ச்சி செய்து எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நம்ம அறிவிக்கப்பட்டதோ, அறிவை பயன்படுத்தி, காலத்தை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி உருவாக்கின வாழ்க்கை வளங்கள் என்ன ஆகுதுங்க? ஒரு செகண்ட்லாம் அழிஞ்சு போகுதுப்பா. அடுத்தது பாருங்க, இராணுவ வீரர்கள் துன்பங்கள்னு சொல்லிட்டு சுவாமிஜி தான் ஹைலைட் பண்ணுறாங்க அதிகமாக. இதை குறிப்பாக ஒரு கவிதையில் சுவாமிஜி அவங்க இராணுவ வீரர்கள் துன்பத்தை பற்றி பேசும் பொழுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க எனக்கு சொன்னாங்க, மேடம் ரொம்ப மக்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி காட்டிடாதீங்க, திஸ் இஸ் ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்குங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, மேடம் ரொம்ப நெகட்டிவாக காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவே வாழ்க்கையில் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் எதற்காக இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டுறோம்னா, இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த தாக்கம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இந்த உலகத்தில் அமைதி வரணும், இதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கணும். அதற்காக தான் அந்த துன்பத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்டுறதே தவிர, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாதுங்க. இந்த துன்பத்தை பார்த்துட்டு இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொன்னாங்க. நான் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸை தேர்வு செய்யும் பொழுது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸை கூகுளில் நான் சர்ச் பண்ணேங்க. கொடுமையான காட்சிப்பா, பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. கை சிதறி, கால் சிதறி, தலை சிதறி, உடலே சிதறி. சுவாமிஜி அவங்க இந்த துன்பத்தை பார்த்துட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில் ஒரு வார்த்தை சாமிஜி பயன்படுத்துகிறாருப்பா, இவங்க துன்பத்தை பார்த்து நடந்த செல்லும் பிணங்களா நாமன்னு சாமிஜி ஒரு இடத்துல கேள்வி கேட்குறாரு. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சுவாமிஜி அவங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒரு மகானுங்களாமா. அவர் வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஒரே கடுமையான வார்த்தை ஒழித்தல் மட்டும் தானுங்களாமா. அதை சாமிஜி எங்கெங்கே பயன்படுத்தியிருக்கிறான்னு தெரியுங்களாப்பா? கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் தான் கொடுத்துருக்குறோம். கவலை ஒழித்தல், அப்புறம் அந்த ஒழித்தல்ங்கிற வார்த்தையை வேற எங்கப்பா யூஸ் பண்ணியிருக்கிறார் அவரு? ஒன்று கவலை ஒழித்தல், ரெண்டாவது ரைட், வெரி நைஸ். ஐந்தொழுக்க பண்பாடுல அந்த வார்த்தை வருது. இன்னும் ஒரு இடம் பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான இடங்களை மட்டும்தான் சுவாமிஜி அந்த ஒழித்தல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி பார்த்து பார்த்து வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய மகான். ஒரு முறை நானே அந்த தவறை செய்தங்க. உங்களுக்கு இந்த ஐக்கிய நாடு சபை பேசுகிற மாதிரி தனி மனித அமைதி, உலக அமைதி என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான டாப்பிக்குங்க. எப்போ அது வந்தாலும் எனக்கு தான் இந்த டாப்பிக்கை கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் பேசும்பொழுது ஒரு பீக் இமோஷனல் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் நான், என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சாமிஜி கொடுத்த பிச்சை தானங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேங்க. ஆனால் உள்ளே போன பிறகு சாமிஜி உள்ளுணர்வாக எனக்கு உணர்த்தினாரு, சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது, பிச்சைங்கிற வார்த்தையை சபையில் யூஸ் பண்ணக்கூடாது, நான் கொடுத்த கொடைன்னு சொல்லுன்னு சாமிஜி சொன்னார். அப்போ இவ்வளவு வார்த்தைகளை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய சுவாமிஜி அவங்க எதுக்கு நடந்து செல்லும் பிணங்களாக நம்மளை பார்த்து தாக்குற மாதிரி கேட்கணும்னு யோசிக்கும் பொழுது எனக்கு அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், சோல்ஜர்ஸ் படக்கூடிய துன்பத்தை பற்றி ஒரு மெசேஜ் கிடைச்சதுங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் 5 பேரை வேறு நாட்டுக்காரங்க சில சீக்ரெட்ஸை வாங்குறதுக்காக கிட்னாப் பண்ணுறாங்களாமா. கிட்னாப் பண்ண பிறகு சொல்லுங்கன்னு வாய் திறந்து பேச மாட்டாங்க. இப்போ டார்ச்சர் பண்ணணும், அப்படியே மீறி டார்ச்சர் பண்ணால் கூட இவங்க வாயை திறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கடுமையாக ட்ரைனிங் கொடுத்து பாறையாக மனசை மிலிட்ரியில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேரில் கட்டி போட்டு
சிகரெட்டை பற்ற வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் சுட்டெடுத்துருக்குறாங்களாம்மா, நம்ம சோல்ஜர்ஸ் வாய் திறக்கலையாம்மா. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மேல் ரப்பையை பிடிச்சிருத்து மேலே ஒட்டி, கீழ் ரப்பையை பிடிச்சி கீழே ஒட்டி, இந்த கண்ணை மூட முடியாத அளவுக்கு கண்ணை மேக்ஸிமம் விரிக்க வச்சு கண்ணுக்குள்ளேயே சிகரெட் பட்டை சுட்டு பற்ற வச்சு சுட்டு சுட்டு எடுத்துருக்குறாங்களாம்மா, நம்ம சோல்ஜர்ஸ் வாய் திறக்கலையாம்மா. இந்த மூக்குக்குள்ளே முடி இருக்குதுங்க, ரொம்ப சென்சிட்டிவான முடிங்க. இந்த மூக்கு பகுதியில் உயிர் நாடி இருக்குதுங்கிறாங்க, இங்கே அடிப்பட்டுச்சுட்டு செத்து போயிடுவோமா. இந்த முடி ஒவ்வொன்றா பிடிங்கிருக்கிறாங்களாம்மா, நம்ம சோல்ஜர்ஸ் வாய் திறக்கலையா. நெகச்சுத்தி வந்தவனுக்கு தெரியுங்க, விண்ணு விண்ணுன்னு தெரிச்சுக்கிட்டே இருக்கும், உயிர் போகிற மாதிரி வலிக்குங்க. சென்சிட்டிவான ஏரியா, ஒவ்வொரு நெகத்தையும் நிதானமாக பிடிங்கிருக்கிறாங்களாம்மா, நம்ம சோல்ஜர்ஸ் வாய் திறக்கலையா. அதற்கு பிறந்த நிறந்த சம்பவம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சுங்க. அதற்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு ஹீரோ தன்னுடைய படத்தில் அது ஒரு சீனாக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு. அஞ்சு பேரும் ஆண்களாக இருந்ததுனால, அஞ்சு பேரும் உயிரோடு இருக்கும்பொழுது அவங்க ஆண் உறுப்புகளை வெட்டி இந்தியன் பார்டர் பக்கம் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த லாஸ்ட் சோல்ஜர் வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது சொல்லிட்டு இறந்தாராமா, எங்கள் தாய் மண்ணுக்காக நாங்கள் உயிர் கொடுக்கறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அதை விட எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, நாங்கள் அஞ்சு பேரும் எங்கள் உயிருக்காக துடிச்சு போராடிட்டு இருக்கும்பொழுது என் தாய் மண்ணில் என் சகோதரனும் சகோதரியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா எனக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருந்தது, இந்தியா வின் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னாராமா. யாருக்காக இந்த தியாகம் நடக்குதுங்கப்பா, யார் பாதுகாப்புக்காக, யார் நிறைவுக்காக, யார் நிம்மதிக்காக ஒரு சின்ன கூட்டம் சோல்ஜருங்கிற பேரில் உங்களுக்காக குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு அவங்கள அனாதையாக்கிட்டு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. சாமிஜி நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நம்மளாம் நடந்து செல்லும் பிணங்களான்ட்டு. இந்த துன்பமும் பேருங்கிற பேரில் நடந்துட்டு தானங்க இருக்குது. அடுத்தது அற்புதமாக சாமிஜி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை சுதந்திரம் அழிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இதையும் நம்ம ஒரு சின்ன வீடியோவை பார்க்க போகிறோங்க. சிரியான்னு சொல்லக்கூடிய நாட்டில் இன்னும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு குழந்தை தந்தை தாயை இழந்தாச்சுங்க. அந்த குழந்தைகிட்ட அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, எப்பா காலை மாலை இரவு சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அந்த பிள்ளை என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம்மா. அப்பா தங்க சவுண்ட் வச்சிட்டியா, யாருமே இல்லைங்களா, சவுண்ட் வச்சிட்டியாம்மா. சரி, சிஸ்மே சாமு சுவாய் நான் போச்சு ஓயன் ஓயன் மா شنو متريقه متغديه متعشيه احشش எத்தனை நாளுக்கு அந்த புள்ள சாப்பிடாம இருக்குதுன்னு தெரியலையப்பா. இன்னைக்கு ஆம்பள பிள்ளைங்க கூட பரவாயில்லைங்க, அனாதை ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண் குழந்தைகள் பேரண்ட்ஸோட இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நார்த் இந்தியாவில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க, நைட்டு திடீர்னு கரண்ட் கட்டாக இருக்குது. புழுக்கத்துக்கு ஆறு மாதம் குழந்தை வீர் வீர்னு அலறிக்கிட்டே இருக்குது தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு அப்பா போய் பார்த்துருக்கிறாரு. அருமையாக காற்று வீசிக்கிட்டு இருக்குது, வீசிகிட்டு இருந்துருக்குது. சரி, புள்ள இந்த காற்றோட்டத்துக்கு நல்லா நிம்மதியாக தூங்கினா அம்மா அப்பா மேலே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. நினச்ச மாதிரி குழந்தை தூங்கிருச்சு. நடுவில் குழந்தை படுத்துட்டு இருக்குங்க, இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் அப்பா, குழந்தை தூங்குற நிம்மதியில் இவங்க தூங்கி இருந்துருக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சு பார்த்தா நடுவில் குழந்தைய காணும். ஊரே தேடி பார்த்த பிறகுதான் தெரியுதுங்க, அந்த ஆறு மாதம் சிசுவை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்கப்பா. துன்பத்தை கூட வாயால் சொல்ல முடியாத ஒரு வயசுங்க அது. பேரண்ட்ஸோடு இருக்கும்பொழுதே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது, அவங்களை அனாதையாக்கும்பொழுது அந்த குழந்தைகள் நினைமை நினச்சி பாருங்கப்பா. குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெண் குலம்னு வந்தாலே இது பிரச்சனையாக மாறி போகுதேப்பா. பாதி பேரை ரேப் பண்ணுறாங்க, மீதி பேரை ப்ராஸ்டிடியூஷனில் தள்ளிடுறாங்க. எங்கெங்கே வாழ்க்கையை வாழ முடியுது, போருங்கிற பேரில் தானேங்க இவங்களுக்கு இவ்வளோ அவலங்கள் நடக்குது. இந்த துன்பமும் சாமிஜி போரில் நடக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த உலகத்தின் வருங்காலமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தேவையில்லாமல் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இதையும் ஒரு வீடியோ காட்சியாக பார்ப்போங்க. இயற்கையை கூர்ந்து கவனித்து பாருங்கப்பா, எந்த ஜீவராசியும் எந்த ஜீவ இனமும் தன்னுடைய சந்ததிகளை தன்னுடைய இனத்தை தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் அழிக்காது. ஆனால் தேவையே இல்லாமல் காரணமே இல்லாமல் தன் இனத்தை தன்னுடைய வருங்காலத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசுர சக்தியாக தானேங்க இன்றைக்கி மனிதகுலம் மாறியாச்சு. அதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக தானேங்க இன்றைக்கி போர் மாறிக்கிட்டு இருக்குது. இந்த அசுர சக்தியாக இருக்கக்கூடிய போரே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த ஒரு அமைப்பு தான் என்னங்க, நமக்கு ஐக்கிய நாடு சபை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு டூ மார்க் க்வெஸ்சன் இந்த கேள்வி கேட்கலாங்க, ஐக்கிய நாடு சபையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதையே நம்ம பதிலாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி போருங்கிற அந்த ஒரு அழிவு நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்காக வந்த ஒரு அமைப்பு தான் ஐக்கிய நாடு சபை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சபை உருவாக வேண்டும்ங்கிற கருத்தை யார் முதல் முதல் உலகத்துக்கு வெளியிட்டாங்கன்னா, தயவு செய்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கலாங்க. அதாவது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு சிந்தனையாளருங்க, இமானுவல் காண்ட்னு பேர். அவர் 1795 ஒரு எஸ்ஏ எழுதுறாரு, பர்பச்சுவல் பீஸ் அ ஃபிலசாஃபிக்கல் ஸ்கெச் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ எழுதுறாருங்க. அந்த எஸ்ஏல தான் முதல் முதல் உலகத்திற்கு பல நாடுகளுடைய பிரதிநிதிகளை ஒன்று சேர்த்து அவர்கள் மூலமாக நீடித்த அமைதிக்காக நாம் பாடுபட வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை உலகத்துக்கு வெளியிடுறார் அவர்.
இமானுவல் காண்ட் 1795 பர்பச்சுவல் பீஸ் அ ஃபிலசாபிக்கல் ஸ்கெச். பல நாடுகளுடைய பிரதிநிதிகளை ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அமைப்பின் மூலயமாக நாம் நீடித்த அமைதிக்காக பாடுபட வேண்டும்ங்கிற கருத்தை இவர் தான் உலகத்துக்கு வெளியிடுறாருங்க. அப்போ போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் போரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. போருக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு கேட்கலாங்க. சுவாமிஜிங்க இதை தான் காரணமாக கொடுக்குறாங்க. இது நமக்கு புக்கிலேயே இருக்குது, அதை எக்ஸ்பிளனேஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சுவாமிஜிங்க சொல்கிறாங்க, மனித குலம் மட்டும்தான் இயற்கை வளங்களை வாழ்க்கை வளமாக உருமாற்றி தரமாற்றி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதிகால மனித வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிருக்கோங்க? விலங்கின வாழ்க்கை தானப்பா. அப்படி விலங்கினம் போல் நம்ம வாழும்பொழுது நமக்கு உணவுக்கான இருந்த மார்க்கம் என்னங்க? அப்போ சமைச்சு சாப்பிட்ருப்போமா? வேட்டையாடி தானப்போ நம்ம சாப்பிட்டுருப்போம். அப்போ வேட்டையாடும் பொழுதெல்லாம் ஒரு ஜீவராசி சிக்கிருக்குமான்னு பார்த்தா கிடையாது. சில நேரத்தில் சிக்க மாட்டேங்குதுங்க, ஆனால் வயிற்றில் பசிக்குதே. அப்போ அறிவை சிந்திக்க ஆரம்பிக்குது. இது ஒரு மார்க்கம் தான் நமக்கு இருக்கான்னு யோசிக்கும் பொழுது இயற்கை ஒரு காட்சி மனிதனுடைய அறிவு கவனிக்க ஆரம்பிக்குது. தாவரத்துலேருந்து விதைகள் பூமிக்குள்ளே விழுதுங்க, அப்பயும் ஒன்று உடனே நடக்கலை. எங்கே விதை விழுந்திருந்ததோ அந்த பகுதியில் மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க, அப்பயும் உடனே ஒன்றும் நடக்கலை. ஆனால் சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த பூமிக்குள்ளேருந்து இந்த விதை ஒரு தாவரமாக முட்டிட்டு வெளியில் வருது. அதே ஒரு ஜீவராசி சாப்பிட்டுட்டு போகிறத மனிதன் பார்க்கிறான். உடனே அவன் அறிவுக்குள்ளே ஒரு ஐடியா வருது, ஓ இந்த மாதிரி கூட நம்ம செய்து பார்க்கலாம் போல இருக்குதே. பூமிக்குள்ள விதைகளை போட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா ஏதோ முளைச்சிக்கிட்டு வெளியில் வரும் போல இருக்குது, அதை கூட உணவாக சாப்பிட்டு பார்க்கலாமே. இந்த சிந்தனை செயலாக மாறும் பொழுது எந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கோங்க? விவசாயம் தானேங்க நம்ம ஆதி தொழில் நம்ம சொல்கிறோம். ஆனால் விவசாயத்தினால் வரக்கூடிய ஒரு பொருள், மனிதன் முதல் முதலாக தன்னுடைய உழைப்பை ஒரு பொருளாக மாற்றியாச்சுங்க. அந்த உழைப்பாக இருக்கக்கூடிய அந்த பொருளை ஒரே நாளில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? அப்போ இங்கே புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்புதுங்க. தன்னுடைய உழைப்பை ஒரு பொருளாக மாற்றியாச்சுங்க, அந்த பொருளை பராமரிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய புதிய சிக்கல் உருவாகுது. சரி, பராமரிக்கணுங்கிற சிக்கல் தான் வந்துச்சுன்னு பார்த்தா கம்மா போட்டு இன்னொரு சிக்கல் உருவாகுதுங்க. இன்றைக்கி எப்படி ஒரு சோம்பேறி கூட்டம் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். சில பேர் சின்சியராக சென்டருக்கு போய் ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணாமல் விழுந்து விழுந்து அட்டன் பண்ணி நோட்ஸை எழுதிக்கிட்டு வருவாங்க. நம்ம கூட ஃப்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும், அப்படியே ஊரெலாம் ஜாலியாக சுற்றிட்டு வாரத்துக்கோ மாதத்துக்கோ ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வர விசிட்டுங்கிற பேரில் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு, ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பியப்பா, கொஞ்சம் கொடுப்ப நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றேன்ட்டு ஜெராக்ஸ் போட்டு நல்லா ஜம்முன்னு படிச்சுட்டு நாமளும் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களும் எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட் வரும்போது நான் பகீர்னு ஆகிப்போகுது. யாருக்கு அதிகமான மார்க் வந்து போதுங்க பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேசின்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். இப்பயும் ஒரு சோம்பேறி கூட்டம் இருக்கிற மாதிரி அப்பயும் ஒரு சோம்பேறி கூட்டம் வாழ்ந்துருக்கும் இல்லையாப்பா. நான் ஏன்ப்பா அதிகமாக போய் உழைக்கணும், எனக்காக இவன் தான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறான் பாரு. ஏன் அந்த பொருளை அபகரிக்கக்கூடாது? இந்த சிந்தனை செயலாக மாறும்பொழுது சிக்கல் வருமா வராதுங்களா? அப்போ உழைச்சவனுக்கு ஒரு புதிய சிக்கலுங்க, தன்னுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு புதிய சிக்கல் உருவாகுது. தனி மனிதனாக நின்று முயற்சி செய்து பார்க்குறான், முடிய மாட்டேங்குது. மீண்டும் ஐடியா வருது. சில பேரை கவனிக்கிறான், என்ன மாதிரி ஹட்டா கட்டவா உடல் வாகோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபருடைய ஏன் உதவியை நம்ம நாடக்கூடாது? அவங்கக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஏப்பா என் பொருளுக்கு நீ பாதுகாப்பு கொடு, என் உழைப்பில் வந்த பொருளை ஒரு பங்கே உனக்கு நான் கொடுக்குறேன். அப்போ சாமிஜி சொல்கிறாங்க, இங்கே தான் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் உழைப்புக்கு ஊதியம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகுதுங்களாமா. அதனால தான் பணத்துக்கு சாமிஜி அங்கே அற்புதமாக ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார். என்ன டெஃபினேஷன் தெரியுங்களாப்பா? மணி இஸ் அ டோக்கன் ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க. உழைப்புக்கான ஒரு ஊதியம் அவ்வளவு தான், இங்கே தான் ஃபஸ்ட் டைம் உருவாகுது. அதற்கு பிறகு எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் யார் பாதுகாப்பு கொடுக்குறன்னு வந்தாங்களோ அவங்களுக்குள்ள தவறான எண்ணம் வருது. என்ன இருந்தாலும் விலங்கில வித்துலேருந்து வந்தவதானங்க மனிதன். அவங்க நினைக்கிறாங்க, ஏன் உழைப்பு தானப்பா அதிகமாக இவன் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கொடுக்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குதுல்ல, ஏன் அதிகமான பங்கை நாமளே அபகரிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை அவன் செயல்படுத்தும் பொழுது ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு மோதல் வந்திருக்குமா வந்திருக்காதா? இந்த மோதல் தான், அதாவது பாதுகாப்பு தாங்கன்னு கேட்டவங்களுக்கிடையவும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு வந்தவங்களுக்கிடையும் ஆரம்பித்த சின்ன சின்ன சிக்கல் தான். இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து எப்படி மாறி போச்சுங்க? போர்களாக மாறி போச்சுன்னு சாமிஜி சொல்கிறாங்க. யார் பாதுகாப்புக்காக வந்தாங்களோ அவங்க தான் பிற்காலத்தில் ஆட்சியாளர்களாக மாறினாங்களாமா. அவங்க என்னென்ன பாதுகாப்பு முறைகள் அவங்க உருவாக்குனாங்களோ அதுதான் ஆட்சி முறைகளாக மாறியதுங்க. ஒரு சில ஆட்சி முறைகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆரம்பத்தில் அடிமை முறையாக இருந்தது. யார் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு வந்தாங்களோ பாதுகாப்பு கேட்டவங்களே அடிமைப்படுத்துனாங்களாமா. பண்ணை நிலப்பிரபுத்துவ முறையாக மாறியது, ஜமீன் முறையாக மாறியது, குறுநில பெருநில மன்னராட்சி முறையாக மாறியது, இப்போ ஜனநாயக ஆட்சி முறையாக மாறிடுச்சுங்க. ஆனால் என்ன ஆட்சி மாறினாலும் என்ன பாதுகாப்பு முறைகள் வந்தாலும் அதில் ஒரு விஷயம் மாறாமல் இருக்குது, என்னங்க அது? இல்லைப்பா. இப்போ எதை பற்றிப்பா பேசினுக்கிறோம் நம்ம?
போர் மாறாத விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், மனித வரலாற்றில் போர் மாறாத நீடித்த நிலைத்த உண்மையாக இருந்து வருகின்றது. மாநில வரலாற்றில் கடந்த 5000 வருடங்கள் சுமார் 12,000 போர்கள் நடைபெற்றுள்ளதாமா. இதில் இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க, இந்த 5000 வருடத்தில் வெறும் 500 வருடம் மட்டும்தான் போரே செய்ய மறந்துருக்கிறோமா. அப்போ 4500 வருடத்தையும் மனிதகுலம் எப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கிறோங்க? போரே இல்லாமல் வாழ்க்கைன்னு வாழ்ந்துருக்குறோம், மற்றவனை கொலை பண்ணுறதே இல்லை வாழ்க்கைன்னு வாழ்ந்து முடிச்சிருக்கிறோம். இந்த அவலத்தை மாற்றி ஆகணுங்க. போருக்கான காரணங்கள் என்னென்னு உங்களுக்கு கேட்கலாங்க. புக்கில் இதை கொடுத்துருக்குறாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஹைலைட் பண்ணுங்கள் பாயிண்ட்ஸை, 6 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இதை எலாபரேட் பண்ணி பேசுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நாடு பிடிக்கும் ஆசைங்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு பிரச்சனையே பேசலாமே. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் ஆனா ஒன்றா முட்டிக்குதுங்க? என்ன வேணும்னு கேட்க சொல்லுங்கள், கொடுத்து தொலைச்சிடலாம் அவனுங்களுக்கு. என்ன வேணும்? வெரி நைஸ். நம்ம நினைக்கிறவனுக்கு காஷ்மீர் மட்டும் தான் வேணும்ட்டு, காஷ்மீரோட சேர்த்து அவனுக்கு இன்னொரு பகுதி வேணுங்க. அந்த பகுதி எதுன்னு தெரியுமா? சியாச்சின் கிளேஷியர் வேணும். சியாச்சின் கிளேஷியர் இமலய பகுதியில் இருக்கக்கூடிய 20,000 அடி உயரம் இருக்கக்கூடிய 47 மைல் அகலம் இருக்கக்கூடிய பனிமலைங்க. இங்கே ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து நின்னீங்கன்னா உறைஞ்சே செத்துருவீங்களா? இந்த ஆபத்தான பனிமலை எதுக்கு பாகிஸ்தானுக்கு வேணுங்க? போன பேட்சுக்கு முந்தின பேட்ச் கேட்டேன், நீங்களாவது ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொல்கிறீங்க. மேடம் அங்கே இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் தனியாக உருக்கி மாற்றிக்கிறதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஷார்ப்பாக எப்போ உருக்கிறது, எப்போ தனியாக மாற்றுறது நம்ம? ஆனால் சரியாக சொன்னீங்கப்பா. அதாவது சண்டை போடும்பொழுது டாக்டிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது மேலேருந்து சண்டை போடுறது தான் ரொம்ப ஈஸிங்க நமக்கு. கார்கில் வார் நடந்தது கேள்விப்பட்டீங்களாப்பா? கார்கில் வார் நடக்கும்பொழுது இந்தியா பொசிஷன் எங்கே இருந்தது, பாகிஸ்தான் பொசிஷன் எங்கே இருந்தது? பாகிஸ்தான் மேலே இருந்தாங்க, இந்தியா கீழே நம்ம இருந்தோம். திஸ் இஸ் கால் டாக்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ். கீழேருந்து டார்கெட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஆனால் போஃபர் கன்ஸை யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம். இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். மேலேருந்து சண்டை போடுறது ரொம்ப ஈஸி. உயரமான தடவாளங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹை வார் ஜோனில் ஒன்று சியாச்சின் கிளேஷியர். அது மட்டும் இல்லாமல் சியாச்சின் கிளேஷியரில் போய் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா 3 நாட்டு பார்டரை ஸ்மூத்தாக மானிட்டர் பண்ணிடலாங்க. ஒன்று இந்தியா பார்டர் நம்மக்கிட்டே இருக்குது, 2வது பாகிஸ்தான் பார்டர், அதனால் அவனுக்கு வேணும். 3வது நாட்டையும் பார்த்துடலாம். எந்த நாடுங்க அது? சைனாக்கும் வேணும். அதனால் தான் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஆனாவுன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. நாடு பிடிக்கும் ஆசை போருக்கான காரணமாக இருக்குது. பிறர் நாட்டு வளத்தை சுரண்டுவதற்கு போர் காரணமாக இருக்குது. இதுக்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாங்க? எதுப்பா? எக்ஸலண்ட். ஈராக் வார் தான் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ங்க. ஆனால் ஈராக் வார் நடக்கும்பொழுது அமெரிக்கா எதுக்காக வார்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்கப்பா? எக்ஸலண்ட். வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை வந்து சதாம் ஹுசைன் உருவாக்கிட்டான். இவனை விட்டுட்டோம்னா இவன் உலகத்தையே அழிச்சிருவான். அதனால் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் உள்ளே போய் அந்த வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை அழிக்க போகிறோம் தான் அமெரிக்கா உள்ளே போனாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த டிஸ்ட்ரக்ஷனான வெப்பனை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா இல்லவே இல்லை அந்த வெப்பன் அங்கே. உண்மையிலே போனதுக்கு காரணம் அவங்க சொன்ன மாதிரி கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் ஈராக் அப்போ 7வது இடத்துல இருந்ததுங்க. ஆனால் வியாபாரமெல்லாம் எந்த கரன்சியில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலரில் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எண்ணெய் விலையில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு வந்ததுன்னா ஒரு நாட்டுக்கு மட்டும் எந்த பாதிப்பும் வராது. அந்த நாடு எதுங்க? அமெரிக்கா. என்ன டீலிங்கை எதில் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம? டாலரில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை முடக்கணுங்கிறதுக்காக ஃபார் தி ஃபஸ்ட் டைம் சதாம் ஹுசைன் என்ன பண்ணார், அந்த டீலிங்கை யூரோக்கு மற்ற முயற்சி செய்தார். இப்படி ஒரு நாடு நம்ம விட்டுட்டோம்னா மற்ற எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு அதை ஆரம்பத்திலே முடக்கணுங்கிறதுக்காக தான் உள்ளே போய் சதாம் ஹுசைனை கொன்னாங்கப்பா. இன்றைக்கி நாட்டையும் அழிச்சிட்டாங்க. சரியான தலைவர் இல்லாதனால அந்த நாட்டு மக்கள் இன்னும் வாழ தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரணத்துக்காக போர் நடக்குதுங்க. சமத்துவமின்மை, எல்லை பிரச்சனை, மதவெறி. இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் இவ்வளோ தீவிரமாக செயல்படுவதற்கு என்ன காரணங்க? மதவெறி தானப்பா காரணமாக இருக்குது. அரசியல் தலைவருடைய சுயநலம், பழைய போரின் தொடர்ச்சியாக புதிய போர், இத்தனை காரணங்களையும் பொதுவாக பேசுகிறாங்க. ஆனால் இதோடு சேர்த்து சுவாமிஜி ஒரு காரணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த காரணம் என்னன்னு தெரியுமாப்பா? ஏதோ ஒரு காரணத்தை சுவாமிஜி கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக தான் இன்றைக்கி போர் நடக்குதுன்ட்டு. என்னப்பா ரொம்ப யோசிக்கிறீங்க? எக்ஸலண்ட். ஆயுத உற்பத்தியில் அவங்க கொள்ளை லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன கணக்கு புக்கிலே இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் கையில் இந்த ரிமோட் இருக்குது. 1 ரூபாய்க்கு உற்பத்தி கிட்ட உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வித்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏ கொள்ளடிக்குதாப்பா, 1 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிவிட்டு 10 ரூபாய்க்கு விற்கும் வந்தாமா அப்படின்னு பேசுவீங்க. ஒரு 5 ரூபாப்பா ப்ளீஸுங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, ஆள் இருக்கு, கமிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க சேல்ஸுக்கு வைக்கிறதுக்கு. ஒரு 5 ரூபாய் 4 ரூபாய் தான் மேலே வைக்கிறேன், ஓகேவா? இது கூட வாயில் வரமாட்டேங்குது பாருங்கள். போங்க, என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த மாஸ்க் வேறு மாட்டேங்குது, வசதியாக போச்சு உங்களுக்கு. எங்கள் 1:5 நீங்கள் கொல்லன்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 டாலருக்கு உற்பத்தி பண்ணிவிட்டு 7 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுப்பா, 600 டாலருக்கு. அதில் வந்து அலோகேஷன் நடக்குது பாருங்கள். முதல் $300 யாருக்கு வரியாக போகுது? அரசாங்கங்களுக்கு தெரியும். குடி ஃபில்லிந்தி பிளாங்க்ஸ், நான் அரசாங்கங்கள்னு சொல்கிறேன், நாட் அ சிங்கிள் கவர்மெண்ட். அரசாங்கங்களுக்கு தெரியும் குடி
ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பா, முடிங்கப்பா. கொடி, கொடியை அந்த கொடி யார் மக்களுக்கு கொடுப்பாங்க? அதுவும் கஷ்டமான காலத்தில் கூட. எங்களுக்கு வியாபாரம், எங்களுக்கு லாபம் தான்ப்பா முக்கியம். இந்த கருத்தை சாமிஜி அவங்க இங்கே பேசலைங்க, துணிச்சலாக யுனைடெட் நேஷனில் போய் பேசினார். அந்த உண்மையை கேட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்க சாமிஜி அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்களாமா. சாமிஜி அவங்கள யார் கூட்டிகிட்டு போனாங்களோ, பை சான்ஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சாமிஜி அவங்களுக்கு மாறு வேடம் போட்டு சாமிஜி அவங்கள தப்பிக்க வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் சாமிஜி பேசின கருத்து இது. ஆனால் சாமிஜி அங்கேருந்து தப்பிச்ச பிறகு பேசிக்கிட்டாங்களாம், அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் பாவம் பெரியவர் பழைய கணக்கை சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்ட்டாங்களாமா. புது கணக்கு என்னன்னு தெரியலங்க, இது வெறும் பழைய கணக்கு தான். ஸோ இந்த ஒரு லாபத்திற்காக தான் இன்னும் போர் நடக்குது. சில பேர் கன்னத்தில் கை வச்சு யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன சொன்னாலும் நான் கேட்டுருந்தோமா, என்ன தான் சுவாமிஜி சுவாமிஜின்னு சொன்னால் கூட இவங்க கொடுக்குற டேட்டாவெல்லாம் அப்படியே நாங்கள் நம்பணும்னு என்ன எங்களுக்கு இருக்குதுன்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு நோக்கம் தூய்மையாக இருந்ததுன்னா சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். ஒரு நாள் டிவியில் சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் டிவியெல்லாம் கூட பார்ப்போங்கப்பா, படமெல்லாம் கூட பார்ப்போம். பாகுபலி 1-2 நான் கூட ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்குறேன், அதுக்கு மேலே பார்க்க முடியல. டிவி சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கேடிவியில் வந்து என் கண்ணன் நிற்குதுங்க. அன்றைக்கி கரெக்டாக அந்த கண்ணத்தில் முத்தமிட்டாலும் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் அது ஸ்ரீலங்கன் வார் பேஸ்டு மூவிங்க. அந்த சீன் கரெக்டாக கண்ணப்படுது. மாதவன் பிரகாஷ்ராஜ்னு ரெண்டு ஆக்டர்ஸ் அதில் அந்த சீனில் பேசிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் கேரக்டர்கிட்ட மாதவன் கேரக்டர் கேட்குறாரு, ஏன்பா இன்னும் ஸ்ரீலங்காவில் கண்மூடித்தனமாக இன்னும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? கேட்கும்போது இந்த கேரக்டர் ரிப்ளை பண்ணுறாரு, உண்மையிலே எங்களுக்கு போருக்கான தேவையே கிடையாது. வளர்ந்த நாடுகளில் போருக்கான ஆயுதங்களை, கருவிகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு போருக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. எங்கே கொண்டு போய் விற்று வியாபாரம் பண்ணுறது, லாபத்தை பார்க்கறது? நம்மை போன்ற வளரக்கூடிய நாடுகளுக்கிடையும் நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டு அந்த வியாபாரத்தை செய்து அவங்க லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமிஜி சொன்ன கருத்து இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இன்னைக்கு போர் நடக்குது அப்படிங்கிறாங்க. எத்தனை போர்களை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு சொல்லும்பொழுது ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வெரைட்டி வெளிநாட்டு போர், உள்நாட்டு போர்னு பிரிக்கிறாங்கப்பா. இன்னொரு வெரைட்டியாகவும் நம்ம பிரிக்க முடியுது, இரு நாடுகளுக்கிடையே போர், இரு இனங்களுக்கிடையே போர், இரு மதங்களுக்கிடையே போர்னு பிரிக்கிறாங்க. 2 mark க்வெஸ்சனில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நான் சொன்ன 5 points எழுதி வைங்களேன், 2 points உள்ளடக்கமாக இருக்குதுப்பா, எப்படி பார்த்தாலும் நமக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ இப்படி பிரிக்கிறாங்க. இரு நாடுகளுக்கிடையே போர் நம்ம வீட்டு பிரச்சனையை பார்த்துட்டோங்க. மதங்களுக்கிடையே போகிற பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. யாருடைய மனசையும் நோக்கடிக்கிறது இங்கே நோக்கம் கிடையாதுங்க. சில உண்மைகள் சமுதாயத்துக்கு தெரியாமலே போயிருச்சுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மகான்கள் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த மத போர்களுக்கு இன்னொரு பேர் கொடுப்பாங்க, என்னென்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? எக்ஸலண்ட், ஹோலி வார்னு சொல்லுவாங்க. எங்கே இதுலேயும் கொலை தானங்க நடக்குது, இதில் என்னப்பா புனிதத்தன்மை இருந்துட முடியும்? ஆனால் முன்னோர்கள் வார்த்தையெல்லாம் சும்மாலாம் யூஸ் பண்ணலங்க, ஆழமான கருத்து இருக்குதுங்க. போர் நடக்கும்பொழுது தாக்கப்படக்கூடிய நாட்டை சேர்ந்த 2 sensitive விஷயத்தை சீரழிப்பாங்களாமா. முதல்ல எந்த விஷயத்தை தெரியுமாப்பா சீரழிப்பாங்க? அந்த நாட்டை சேர்ந்த பெண் குலத்தை தான் முதல்ல சீரழிப்பாங்களாமா. இதுக்கு சாமிஜி அவங்க பெண்ணின் பெருமைன்னு ஒரு எஸ்ஸே எழுதும்பொழுது ஒரு கருத்து உள்ளே கொண்டு வராரு. நம்ம இந்தியாவில் அதிகமான போர் எங்கே நடந்திருக்குன்னா நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக நடந்திருக்குங்களாமா. இந்த நார்த் இந்தியாவில் பெண்களுக்கு தாலி கட்டுவாங்க இல்லையா, இப்போ திருமணம் நடக்கும்பொழுது அந்த தாலிக்குள்ளேயே விஷத்தை வச்சு தான் கட்டுவாங்களாமா. இந்த எல்டிடிஸ்லாம் சைனட் கேப்சூல் கட்டியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதே மாதிரி ஏற்பாடுங்க. வேறு நாட்டு ஆண்களால் அவங்க கற்ப நெறிக்கு ஆபத்து வந்து போச்சுன்னா அந்த விஷத்தை சாப்பிட்டு செத்து போகணும். இட் வாஸ் அன் அன்ரிட்டன் ரூல் ஃபார் தெம். இதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா அந்த சூர்யாங்கிற ஆக்டருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு இப்போ பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது பாருங்க. அவர் இந்த சேர சோழ பாண்டிய கதையில் ஒரு நடிச்சார் இப்போ 1001 ஒரு படம். அந்த லாஸ்ட் சீன் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன் பார்த்தவங்க. அந்த பார்த்திபன் கேரக்டர் கடலுக்குள்ளே இறங்கி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மகள் ஆப்போசிட் சோல்ஜர்ஸ் தூக்கிக்கிட்டு போய் சீரழிக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டிட்டு ஜூம் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏ இப்போ லேட்டஸ்ட்டாக பத்மாவத்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூவி வந்துச்சுங்களேப்பா. மூவி எண்டிங் என்னங்க, அந்த வில்லனுக்கு பயந்துக்கிட்டு அத்தனை பெண்களும் குழந்தை வரைக்கும் தீயில தானப்பா இறங்கி கருகிடுறாங்க. அப்போ முதல் ஆபத்து யாருக்கு வரும்னா புனிதமாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெண் குலத்துக்கும் உருவாகுங்க. 2வது ஆபத்து தான் யாருக்கு வருங்க, அவங்க மத நம்பிக்கை வரும். இந்த 2 புனிதமான கருத்துக்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆக்சுவலாக என்னப்பா புனித போர்கள். தப்பாக தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கே அது ஆபத்தாக மாறி போச்சா இல்லைங்களாப்பா? இன்றைக்கி 2 வகையான மத போர்களை பற்றி பேசுகிறோங்க. 1 ஜிஹாத், 2 குரூசேட்ஸ். ஆனால் அதிகமாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஜிஹாதை பற்றி பேசுகிறோமா குரூசேட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா? ஜிஹாத் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் ஜிஹாத் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அந்த ஈவெண்ட் என்னன்னு தெரியுமாப்பா? எதுங்கய்யா? வெரி நைஸ், அமெரிக்காவுடைய கருப்பு நாள் சொல்லுவாங்கப்போ அந்த ட்வின் டவர் இடித்தாங்க இல்லையா, அதை ஒரு வீடியோ காட்சியாக பார்க்க போகிறதவங்க கொஞ்சம் சவுண்ட் ஸ்லோ பண்ணிக்கோப்பா, ரொம்ப அதிகமாக சவுண்ட். அது குப்பை கிடையாது, பயந்து மேலேருந்து தப்பிக்கிறேங்கிற பேரில் குதிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு சீன் வருதுங்க. இதை நான் சத்தியமாக ஜிஹாதுக்காகலாம் நான் காட்டலங்க, அவங்களை உணர்வை நம்ம மதிக்கணுங்க. இங்கே வேறு ஒரு கோணத்தில் சாமிஜி சிந்திக்க சொல்கிறாங்க.
பொதுவாக மனித குலத்துக்கு மரணம் வருது தெரியாம தானுங்க மரணம் வரும். ஆனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு பேசஞ்சருடைய மனநிலை நினச்சி பாருங்கப்பா, அடுத்த செகண்ட் அவங்க சாக போகிறாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆன பிறகு மனசுக்குள்ள ஒரு பயம் வருமா வராதுங்களாப்பா? பயம் வருமா வராத? தமிழ் அதுக்கு அச்சம்னு ஒரு பேர் கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் என்னைக்காவது வாழ்க்கையில் பயந்துருக்குறீங்களாப்பா? பயந்துருக்குறீங்களா? ஈவினிங் 5:30 தியரி எக்ஸாம் நான் தான் நடத்த வருவேன், அவள் பார்க்குறேன். பயப்படும் பொழுது கவனிச்சிருக்கிறீங்களா, வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்குதா இல்லையாப்பா? வயிற்றில் புளியெல்லாம் கரைக்கலைங்க, ஜீவக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. அந்த ஜீவக்கு அந்த கன்ஃபியூஷனெல்லாம் இவ்வளோ மேலேருந்து குதிக்கிறேனே கீழே விழுந்தா செத்துருவேன்னு அந்த அறிவுக்கு எட்டாமல் ஒரு கன்ஃபியூஷன் உருவாகுது பாருங்கள். அந்த ஃப்ளைட்டு டேஷ் ஆகி அந்த உடம்பு விட்டு அந்த சோல் வெளியில் வரும் இல்லையாப்பா, அது வெளியில் வரத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு கோவம், என்னை காரணம் இல்லாமல் அழிக்கிறேன் இவனை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன் ஐயா, ஒரு செகண்ட் வஞ்சம் வருமா வராதுங்களாப்பா? அந்த ஆன்மாக்குள்ள 4 உணர்வுகள் அந்த செகண்ட் வருதுங்க. ஒரு பயம், ஒரு பிணக்கு, ஒரு கோபம், ஒரு வஞ்ச உணர்வு, இந்த ஆதிக்கத்தோட உணர்வுகளோட அந்த சோல் வெளியில் வருதுங்க. சட்டுன்னு சுத்தலிக்கு போயிட முடியுமா? வயலண்டான சொல்ப்பா, அதிர்வோடு வெளியில் வந்திருக்குது, நேராக சுத்தலிக்கிட்ட போயிட முடியுமா? அப்போ போக முடியாமல் எங்கே தத்தளிச்சிட்டு நிற்கோங்க? அது இங்கேன்னா எங்கப்பா? வெரி நைஸ், வான்காந்த களத்தில் இருக்குது. ரைட்டாக ராங்காக இது? வான்காந்த களத்தில் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு காந்தம் இருக்குதா இல்லையா? வெரி நைஸ், ஜீவகாந்த உடம்புக்குள்ளே இருக்குதா, உடம்பை தாண்டி விரியுதா? விரியுது. அப்படி வெளியில் போன ஜீவகாந்தத்துக்கு என்ன பேர் கொடுப்போங்க? வான்காந்தம். வெளியில் இருக்கிற வான்காந்தம் உள்ள வருதா இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நீங்கள் இருக்கக்கூடிய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வான்காந்த பகுதியில் இந்த மாதிரி அதிர்வலைகள் நிரம்பி அந்த வான்காந்த கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய வான்காந்தம் எப்படி இருக்கோங்க? உங்கள் குழந்தை வெளிப்படக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்கோங்க? காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் மனித குலத்திற்கு நம்ம துன்பத்தை கொடுப்போமா கொடுக்க மாட்டோங்களாப்பா? இந்த பிசிபி கிளாஸ் நடத்தும்பொழுது ஒரு அம்மா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேங்க, அந்த அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பேசினாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு சித்தா டாக்டருங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, மேடம் உங்கள் கிளாஸை கேட்குற வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் கோபம் இருந்தது மேடம். நீங்களாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காஷ்மீரில் ஆசிஃபான்னு ஒரு குழந்தை கேள்விப்பட்டீங்களப்பா, 8 குழந்தைங்க. அந்த குழந்தைய அவங்க பேரண்ட்ஸை மிரட்டுறதுக்காக, அந்த ஜாதி மக்களை மிரட்டுறதுக்காக அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணி ஒரு கோயிலுக்குள்ள 8 பூட்டி வச்சுங்க. அந்த குழந்தைக்கு ஊக்க மருந்து கொடுத்து, போத மருந்து கொடுத்து, அதை ஒரு செமிகோமா கண்டிஷனில் வச்சு அந்த குழந்தை 8 கொடூரமாக ரேப் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் 8 இன்னும் 2 ரேப் பண்ணி ஒரு பெரிய பாறையை தூக்கி அந்த புள்ள தலைக்கு மேலே போட்டு நசுக்கி சாவடிச்சிருக்கிறாங்க மேடம். எப்படி மேடம் முடிஞ்சது அவனுங்களால? அந்த குழந்தை கதறும் பொழுது அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கூடமா மேடம் எழுந்து வந்து அந்த புள்ளைய காப்பாற்ற முடியல? சரி, முதல்ல எப்படி மேடம் அவனுக்கு மிருகமா மாறினாங்கன்னு அவ்வளவு ஆதங்க என் மனசுக்குள்ள இருந்தது மேடம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு மேடம், அந்த 8 மிருகமா மாறணும்னு மாறல மேடம். ஆனா யாரெல்லாம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் துன்பம் கொடுக்கணும்னு நினைச்சு இந்த வான்காந்த காலத்துல ஒரு பதிவை ஏற்படுத்திட்டே இருந்தாங்களோ, அந்த பதிவு எல்லாம் தான் இந்த 8 மிருகமா மாத்தி இருக்குது மேடம். இனி என் பொறுப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம், இனி நான் யாரையும் போய் திருத்த போகிறது கிடையாது. இனி என் உணர்வுகள் வான்காந்த காலத்தை கண்டாமினேட் பண்ணி இன்னொரு ஆன்மாக்கு துன்பத்தை கொடுக்காமல் இனி நான் பார்த்துக்கிறேன் மேடம்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா, நம்ம உணர்வுகளை நம்ம ஜாக்கிரதையாக இல்லைனா அது வான்காந்த காலத்தில் பதிஞ்சு எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு அது ஆபத்தாக மாறிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஆணை குற்றம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது. மற்ற மாதிரி விஷயமெல்லாம் விட்டுடலாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் பெண்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும்னு நான் நினைக்கிறேங்க. இது நீங்கள் இந்த தப்பு சரின்னு நாங்கள் சொல்ல வரலப்பா, யாராவது செய்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களை நம்ம வாழ்த்தலாம் இல்லையா? அவங்களுக்குள்ளே இந்த தவறு நடந்துக்கிட்டு இருக்கணும் உணர்வு வரலான்னு வாழ்த்தலாம் இல்லையா? தப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பாதம் தொட்டு கூட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா பெண் குலத்திற்கு அதிகமான பங்கு இன்னைக்கு இருக்குதுங்க. சுவாமிஜி அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு பாப்புலேஷனில் 50% வந்து பெண்களாமா, மிச்சம் இருக்கிற 50% யாருங்க? ஆண்கள்னு சொல்ல மாட்டாங்க, பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள்னு சுவாமிஜி அவங்க சொல்லுவாங்க. அப்போ பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லும்பொழுது அடுத்த தலைமுறையை யார் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா? பெண் குலம் தானங்க. அதனால தான் சுவாமிஜி நம்முடைய கருப்பையை பார்த்து சொல்கிறாரு, திருவழி அப்படிங்கிறாரு. ஒரு இறைநிலையை உருவாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழியை உருவாக்கி தானங்க வர முடியும். ஆனால் இந்த திருவழியை தடுமாறி திசை மாறி போயிருச்சுன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? ஏன்னா இன்னைக்கு பெண் குலம் பாருங்க, எத்தனை காலம் நம்ம ஏங்கணும் நம்ம தெரியலங்க. ஐயா நீங்கள் ஆண்கள் தயவு செய்ய தப்பாக நினைக்க கூடாதுங்க, உண்மையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்கள்கிட்ட அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெண் குலம் இத்தனோண்டு சொத்துக்காக தானே அப்பா அம்மா என்னை கொண்டு போய் அடமான வச்சுட்டாங்க. கன்னியாதானம்னா என்னங்க? பெண் குலம் தானம் செய்யக்கூடிய விஷயமாப்பா, கொடுத்தாச்சுன்னா திருப்பி வாங்கக்கூடாது. சாமிஜி அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. இத்தனோண்டு சொத்துக்காக தானே அடிமைப்பட்ட வாழ்க்கை, அடிமைப்பட்ட வாழ்க்கை. எனக்கே சுதந்திரமாக வாழக்கூடிய சக்தி சக்தின்னு எத்தனை காலம் நம்ம பெண் குலம் ஏங்கணும்னு தெரியலங்க. இன்னைக்கு பெண் குலத்திற்கு அந்த இயற்கை அந்த சுதந்திரத்தை கொடுத்துருச்சு.
இன்னைக்கு பெண் குலத்துக்கு அந்த சுதந்திரத்தை கையால தெரியலையப்பா. இன்னைக்கு பெண் குலம் திசை மாறி தடுமாறி தானே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இன்னைக்கு அவங்க வந்து திருமணத்துக்கு தயாரே கிடையாது. ஆண்கள் கிட்ட போய் சிக்கிறதுக்கு இன்னைக்கு பெண்களும் ரெடியாவே இல்லை, சுதந்திரமா வாழ பழகிட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு விஷயத்த பேட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்பா, இந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குங்க, இந்த தாய்ப்பால் இருக்கு இல்லைங்க, இது ஒரு சொட்டு கண்ணில் விட்டிங்கன்னா கண்ணில் நோய் இருந்ததுன்னா அந்த கண் நோயெல்லாம் சரியாகுங்களாமா. இதை பேட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க, ஒரு குரூப் வெஸ்டர்ன் லேடிஸ், ரெண்டாவது குரூப் இந்தியன் லேடிஸ். ஒரே நபர் கண்ணில் ரெண்டு கண்ணில் நோய் இருக்குதுங்க, ஒரு கண்ணில் இந்தியன் லேடிஸ் பிரஸ்ட் மில்கை விட்டால் நோய் குணமாகுதான், அடுத்த கண்ணில் தாய்ப்பால் விட்டுச்சுன்னா குணமாக மாட்டேங்குதுங்களாமா. இது என்ன, ரெண்டும் தாய்ப்பால் தானே, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆற்றல் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ரிசர்ச்சை கன்க்ளூட் பண்ணுறான், கல்ச்சர் பேஸ்ட் அப்படிங்கிறான். இன்றைக்கி கல்ச்சர் அமெரிக்காவில் எப்படி இருக்குதுன்னா, கார்டனில் அம்மா அப்பா உட்காந்துட்டு குழந்தைக்கு விளையாடிட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டே பேசுவாங்களாமா, லுக் யார் சைல்டு அண்ட் மை சைல்டு இஸ் பிளேயிங் வித் ஆர் சைல்டு அப்படின்னு பேசிப்பாங்களாம். உன் பிள்ளையும் ஏன் பிள்ளையும் நம்ம பிள்ளையோட விளையாடிட்டு இருக்குது பாருன்ட்டு. இன்றைக்கி இந்தியாவில் அந்த கல்ச்சரும் தாண்டிங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்றைக்கி இல்லீகலாக வாழ்கிறதே லீகலாக மாற்றி விட்டுட்டாங்க. இன்றைக்கி திசை மாதிரி தடுமாறி போயிட்டு இருக்குதுங்க. அந்த சுதந்திரத்தை இன்றைக்கி பெண்கள் எப்படி வெளியில் காட்டுறாங்கன்னா, உடையில் சுதந்திரத்தை வெளியில் காட்டுறாங்கப்பா. நம்ம சரியான சுதந்திரம் சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற கருத்தை விட்டுட்டு இன்றைக்கி உடையில் அந்த சுதந்திரத்தை காட்டுறாங்க. அந்த சுதந்திரத்துக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உடை இன்றைக்கி என்ன தெரியுங்களா, ப்ளீஸ் தயவுசெய்து தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. சமுதாயத்தை நம்மளாம் வாழ்த்தி ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். இந்த லெக்கின் கல்ச்சர் எங்கேருந்து தான் சத்தியமாக வந்ததுன்னு தெரியலப்பா. கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், சரி ரைட், அதை வீட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா போதும். இந்த உடம்பு சின்னதாக இருக்கிறவங்க போட்டால் கூட பரவாயில்லைங்க, ஸ்கின் கலர்லாம் போட்டால் ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்கப்பா. அதுவும் சில பேர் பின்னாடி பைக்கில் போகும்பொழுது நம்ம பின்னாடி உட்காந்து போய் பாருங்களேன், சத்தியமாக கண்ணால் பார்க்க முடியலங்க. அந்த உடம்பு அப்படியே பைக்கை விட்டு வழிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. அந்த வழியிற உடம்ப ஸ்கின் டைட்டான ஒரு இல்லை, கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா, மனசுக்குள்ள ஒரு உரசல் வருமா வராதுங்களாப்பா. யாருடைய மனசுலையாவது நம்ம தப்பான ஒரு கண்ணோட்டத்தை நின்றுட்டோம்னா, நம்ம அந்த செயலுக்கு நம்ம வந்து வழி கொடுக்கலன்னா, அவங்க மனசில் வந்த உணர்வுகள் இந்த வான்காந்த காலத்தில் பதிஞ்சு யாரோ ஒரு பெண்ணை துன்பப்படுத்த போகுதுங்க. எத்தனை விஷயம் உள்ளடக்கமாக இருக்குதுங்க. ஆனால் பெண்கள், ஆண்களுக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேலை இந்த அம்மா நம்மளை முதல் முறையாக தாக்காமல் விட்டுட்டாங்கன்ட்டு. ஆனால் பெண்கள் திசை மாறி தடுமாறாமல் பாதுகாப்பாக வாழணும்னா, அதற்கான நல்ல சமுதாயத்தை எங்களுக்கு யார் உருவாக்கி கொடுக்கணுங்கய்யா? நீங்கள் உருவாக்கி கொடுக்கலன்னா எங்களால் வாழ முடியாது, பெண்களையும் நம்ம தாக்க முடியாதுங்க. இது இயற்கை நியதி. அவங்க அடிமைப்படுத்தணும், நம்மளை அடிமைப்படுத்தலைங்க. நீங்கள் ஐந்தறிவு விளங்கின வரைக்கும் கூர்ந்து கவனித்து பாருங்களேன், அழகெல்லாம் இயற்கை யாருக்கு கொடுத்துருக்குங்க? பெண் இனத்துக்கு கொடுத்துருக்குதா, ஆண் இனத்துக்கு கொடுத்துருக்குதா? அத்தனையும் ஆண் இனத்துக்கு தான், எதுக்கு நினைக்கிறீங்க? மேட்டிங்காக. ஐயோ, நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் சேனலில் போய் பாருங்களேன், ஒரு பெண் அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டான்ஸ் ஆடணும், தலைகளையாக தொங்கணும், கீழே டிராயிங்கெல்லாம் பண்ணணும், அதுக்கு கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுக்கணும். ஒரு வேளை ஐந்தறிவு விளங்கின வரைக்கும் ஆண்களை டீலில் விட்டதுனால தான் ஆறாவது அறிவை வந்த மனுஷனில் ஆண்கள்கிட்ட டீலில் மாட்டிக்கிட்டோமா என்னன்னு தெரியலங்க. எல்லா பக்கத்துலையும் பொறுப்பு இருக்குங்க. நம்ம உணர்வுகளை நம்ம முதல்ல ஜாக்கிரதையாக இல்லைன்னா இந்த மனித குலத்தை என்றைக்குமே நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஃபாலோ பண்ண முடியுதுங்களாப்பா. அதனால தான் சாமிஜி பாருங்களா, நீங்கள் தவம் செய்யும்போது ஒரு வாசகத்தை சொல்லிட்டு தவத்தை ஆரம்பிக்கணும் சொல்றாங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அதுதான் எல்லா பக்கமும் சுத்த வழியா தானே இருக்குது. ஆனா சுத்த வழி வான்காந்தமா மாறின இடத்துல அது எக்கச்சக்கமா கண்டாமினேட் ஆயிருச்சுங்க. நான் தவம் செய்யும்போது சூக்கும சரீரம் விரியுது, வான்காந்தம் உள்ள வருது, தேவையில்லாதது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா, ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டு தானே இங்கே தவத்தையே ஆரம்பிக்கிறோம். தவத்துக்கே இந்த பிரச்சனைன்னு சொன்னால் வாழ்க்கை வாழும்போது உணர்வுகளை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குதுங்க, உணர்வுகளை தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது பாருங்கள், இரு இனங்களுக்கிடையே போர் அப்படிங்கிறாங்க. இதற்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா தான், இப்போ சிரியாலே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ரிலேட் பண்ணக்கூடிய கான்செப்ட்டுங்க. ஏன்னா ஜகத் கஸ்பர்னு ஒரு ஃபாதர் வந்து இந்த ஸ்டேஜில் இதை பற்றி பேசினாருங்க. டோட்டல் ஸ்ரீலங்கன் வாரியை கவர் பண்ணாரா, சுவாமிஜி ஜெயந்தி விழாவில் வந்து பேசுகிறாரு. அதில் ஒரு துன்ப நிகழ்ச்சியை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. போர் நடக்கும்பொழுது இந்த பாம்பிங்க்கு மயந்துக்கிட்டு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு மக்கள் தலைமறைவாக நடந்து போகணுமா, நடந்து போகும்போது பல இடங்களை சேரு வருங்களா, நெஞ்சு வரைக்கும் சேரு வருங்களாப்போ நடக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமா. அதில் ஒரு அம்மா சின்ன குழந்தைங்க, அது மாதம் மறந்துட்டேன், 6 மாதமா 8 மாதமான்னு தெரியலங்க, ஆனால் சின்ன குழந்தைய கையில் தூக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு இடம் வருதான், திடீர்னு கையை குனிஞ்சு பார்க்குறாங்களோ கையில் குழந்தை இல்லையாமா. நடந்து நடந்து கை மறுத்து, கால் மறுசு, உடம்பு மறுத்து, மனசு மறுத்து, எப்போ குழந்தை கையிலேருந்து தவறி விழுந்ததுன்னு அந்த தாய்க்கு தெரியலீங்களாப்பா. அந்த தாய் உண்மையை உணர்ந்த பிறகு நெஞ்சில் அடித்து அழுதாங்களாமா, ஐயோ என் பிஞ்சு நெஞ்சில் எத்தனை கால் பதிஞ்சதுன்னு தெரியலையே. நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் போட்டு பாருங்கள், ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கலாங்க. இந்த இனப்போர்களை எது முடிவுக்கு கொண்டு வரும்னா, சுவாமிஜி பிரம்ம ஞானம் தான் கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. நேற்று உங்களுக்கு உயிரின தன்மாற்றம் பேசணும் ஞாபகத்துக்கு வருதுங்களாப்பா, பேசுனாங்களாப்பா ஐயா அவங்க,
பேசும்பொழுது முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான்னு சொன்னாங்கப்பா? முதல் மனிதன் ஏதோ ஒரு ஜீவன்ல இருந்து, ஒரு விலங்கினத்திலிருந்து வந்திருப்பான் இல்லையா? முதல் மனிதன் கேட்கல, ஜீவராசியை கேட்கல, ஏதோ ஒரு விலங்கு. அப்படி வரும்பொழுது ஒரு மனிதனா வந்திருப்பானா, கூட்டம் கூட்டமா வந்திருப்போமா? ஒரு மனிதன் தானப்பா, ஓர் தாய் பெற்ற பிள்ளைகள் தானப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு மனிதன் கிட்ட வந்தவங்க தானப்பா நம்ம எல்லாருமே. எல்லாருக்குமே ஒரே மூலம், ஒரே மூதாதையர் தானங்க. அப்ப நீங்களும் நானும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை வாழும்பொழுது நிலம் ஒரு தொகுப்பான மண்ணா இருந்ததுங்க, தண்ணி நம்மளை கண்டகண்டமா பிரிச்சிருச்சு. அப்படி ஒரு தொகுப்பான மண்ணோட மிதக்கிட்டு அப்படியே அமெரிக்கா பக்கம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சூரியன்லேருந்து வரக்கூடிய அலையில் உஷ்ணம் அதிகமாக இல்லைங்க, ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதுக்காக தான் அவன் ஸ்கின்னு வந்து பேக் ஆக மாட்டேங்குது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஆனால் அவனா சன் பாத் எடுக்கிறான் பார்த்துருக்குறீங்களா, ஸ்கின் ப்ரௌனாகவே மாறாது. அப்படியே ஈக்குவட்டர் பக்கம் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கின் டார்க் ஆகுதுங்க, ஏன்னா உஷ்ணம் அதிகமாகுது. ஆஃப்ரிக்கா பக்கம் போயிட்டிங்கன்னா பயங்கரமான உஷ்ணம், கண்ணங்கண்ணேன்னு சட்டியில் போட்டு வர்த்த மாதிரி தீஞ்சு போன மாதிரி மாறிடும். தோல் அளவு தானங்கயா வித்தியாசம். அத்தனை பேரும் இப்படி சாப்பிட்டா அத்தனை பேருக்கு அப்படி தானே வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த உணர்வு நமக்கு கிடைச்ச பிறகு இனம்ங்கிற பேரில், ஜாதிங்கிற பேரில் அடிதடி சண்டை நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரம்மன் இடத்தை கொடுத்து திருத்துங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி போர்கள் இன்றைக்கி உலகத்தில் நடக்குதுங்க. எத்தனை போர்கள் இன்றைக்கி நடக்குது பாருங்கள். 66 நாடுகள் இன்றைக்கி போர் நடந்துக்கிட்டு இருக்குதாமா, இன்னும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த போர்களை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கி ரெண்டு போரை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க, ஒன்று முதல் உலக போர், இரண்டாவது இரண்டாம் உலக போர். 1914 1918 வரைக்கும் ஒரு போர் நடக்குது. ரெண்டாவது பாருங்கள், 1939 1945 வரைக்கும் ஒரு போர் நடக்குதுங்க. ஏன் இந்த ரெண்டு போரை பற்றி மட்டும் பேசுகிறோம்னா, எக்கச்சக்கமான அழிவுகள் நடந்திருக்குங்க. அந்த அழிவுகளுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, முதல் முதலாக இந்த மாதிரி ஆயுதங்களை ஹிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கிறோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், டேங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஏர்ஷிப்ஸ் அண்ட் பிளேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், மூணாவது பாருங்கள் சப்மரின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மூணு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண பிறகு சொல்லுங்கள், எப்படிப்பட்ட போர் நடந்திருக்குதுங்க? வெரி நைஸ். முப்படைகளையும் பயன்படுத்தின முதல் போர் முதல் உலக போர் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அழிவு எண்ணிக்கை கூடி போச்சுங்க. மெஷின் கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்ப்ளோடிங் ஷெல்ஸ் கண்ணி வெடிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களாப்பா, ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணதாக இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேம் த்ரோவர்ஸ், பாய்சனஸ் கேஸ் ஆட்டம் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இதனால தான் அழிவு எண்ணிக்கை கூடிருச்சு அப்படிங்கிறாங்க. முதல் உலக போர் சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, 1914 1918 வரைக்கும் நடக்குதுங்க. ஏன் ஆரம்பிச்சது ஒரு ரீசன் கொடுக்குறாங்க, தயவுசெய்து இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் நிறைய ரீசன் இருக்குது, இந்த ஒரு ரீசனை கண்டிப்பாக எழுதி வைங்க. 1914 உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா முதல்ல இந்த பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. 1914 சர்பியான்னு சொல்லக்கூடிய நாட்டை ஆஸ்ட்ரியான்னு சொல்லக்கூடிய நாடு ஆஸ்ட்ரியா ஜெர்மனியில் இருக்குதுங்க. ஆஸ்ட்ரியான்னு சொல்லக்கூடிய நாடு தாக்கிய பொழுது முதல் உலக போர் உருவாச்சு. ஆனால் உண்மையான காரணம் நாடு பிடிக்கும் ஆசை தான் வச்சுக்கோங்களேன். ரைட். உலகத்தை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க பாருங்கள், நேச நாடுகள், மைய நாடுகள். ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டிஷ் எம்பையர், இத்தாலி, யுஎஸ்ஏ, ரொமேனியா, ஜப்பான், சர்பியா, பெல்ஜியம், கிரீஸ். மைய நாடுகள் பாருங்கள், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஒட்டாமன் எம்பையர், இப்போ நம்ம டர்க்கின்னு சொல்கிறாங்க, அதான் பல்கேரியா. அப்போ நேச நாடுகளுக்கும் மைய நாடுகளுக்கும் இடையே நடந்த போர் தான் என்னங்க? எப்போ உயிர் கொடுத்து பேசுகிறப்பா, கொட்டாய் விடக்கூடாதுப்பா, பதிலை சொல்லுங்கப்பா. அப்பா முதல் உலக போர் எவ்வளோ அழிவு நடந்திருக்கு பாருங்கள், 8.5 மில்லியன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்கிறாங்கப்பா. 1 மில்லியன் சொன்னால் 10 லட்சம், 21 மில்லியன் காயப்பட்டிருக்கிறாங்க, 10 மில்லியன் சிவிலியன் டெத்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு அழிவு நடக்கும் பொழுது அமைதி வேணும்னு மக்கள் ஏங்குவாங்களா, ஏங்க மாட்டாங்களாப்பா? அப்போ அது செயலுக்கு வரணும் இல்லையா? அதை செயல்படுத்துவதற்காக சில மாநாடுகள் நடக்குதுங்க. அந்த சில மாநாடுகளுடைய பேரை சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் சிஸ்டம் இல்லாம போகுதுங்க. இதுக்கு தான் சாமிஜி சொல்வாங்க, அதர்மத்தை செய்து கொண்டே ஒருவர் தர்மத்தை போதிக்கும் பொழுது தர்மத்தை கேட்டுக்கொண்டே என்ன நடக்குங்க, அதர்மம் நடக்கும். அதுதான் இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நிர்வாகத்தில் அதிருப்தி என்றால் உறுப்பு நாடுகள் 3 மாசம் வெயிட் பண்ணணும், ஒரு நாடுக்கு தான் சாதகமா வரும். அப்ப திருப்தி இல்லாத நாடு என்ன பண்ணிக்கலாங்க? அப்ப உறுப்பினர் விலகிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? லூப்ஹோலா மாறுதுங்க. அடுத்த பாயிண்ட் படிங்கப்பா. ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, டேப்பை திறந்து விட்டுருவாங்க, வெறும் விஷவாயுவாக வெளியில் வருங்களாம்ப்பா. இன்னைக்கு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நமக்கு நெட்டில் கிடைக்குதுங்க, அந்த விஷவாயுவை சுவாசித்து துன்பப்பட்டு அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் செவத்தில் கீறி இன்னும் அந்த நெகத்தழும்பெல்லாம் செவத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கில்லட்டின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தலையை கீழே வச்சு மேலேருந்து கத்தியை இறக்கினாலும் தலைமட்ட துண்டாக உருண்டு ஓடிடும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எத்தனை பேரை கொண்டு இருக்கிறார் அவர்? 6 மில்லியன் பீப்புளை கொண்டு இருக்கிறாராம்மா.
ஜப்பான்ல ஒரு த்ரீ ஆல் பாலிசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா சைனாவை அழிக்கிறதுக்கு. கில் ஆல், லூட் ஆல், பேர்ன் ஆல், இந்த மூணு பாலிசியை யூஸ் பண்ணி அவங்க 2.7 மில்லியன் பீப்புளை அழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எங்கெல்லாம் அதிகமான மக்கள் கூடியிருப்பாங்களோ அந்த மாதிரி இடங்களை பார்த்து பார்த்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங் அப்படிங்கிறாங்க பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பாப்புலேஷன் சென்டர்ஸ். அப்போ அழிவு இன்றைக்கி தானாக கூடி போகுமா? போகாதுங்களாப்பா. லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காரணத்தினால்தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் அழிவு என்ன ஆயிடுச்சுங்க, பல மடங்கு நமக்கு அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அழிவு மீண்டும் அதிகமாகும்பொழுது அமைதி வரணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? மாநாடுகள் ஆரம்பிக்குதுங்க. ஒரு 4 மாநாட்டு பேரை சொல்கிறேன், தயவு செய்து இதை நோட்ஸ் எடுத்துக்கலாம். அம்மா யோசிக்கிறாங்க, ஐயோ புக்கை கொண்டு வந்திருக்கலாம். அதில் 3 நாடுகள் கலந்துக்கிறாங்கப்பா, யுஎஸ்ஏ, யூகே அண்ட் ரஷ்யா. யுஎஸ்ஏ, யூகே, ரோஜா மலரை போன்ற குழந்தைகள், அக்குழந்தைகளுக்கு பாலூட்டிய தாய், நோயாளியின் கையை பிடித்துக் கொண்டிருந்த மருத்துவர், ரயிலில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் அப்படி அப்படியே கருகினர் அப்படிங்கிறாங்க. நமக்கு நல்ல ஒரு ஹை டெஃபினிஷன் இன்டர்நெட்ல ஒரு வீடியோ கிடைச்சதுங்க. பிரம்மன் இனத்துக்கு வந்தவங்க ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருக்கலாங்க. பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். பார்த்தவங்க நல்ல விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது தப்பே கிடையாதுங்க. இது ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து வாழ்த்தணுங்கிற ஒரு சங்கல்பத்தை மனசுக்குள்ள உறுதி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சீனில் பாருங்கள், ஒரு சோல்ஜர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாருங்க. அவர் அந்த ஹீட் கிராஸ் ஆகும்பொழுது அந்த கிராஸ் ஆகிற அந்த செகண்டே அவருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பா. பார்த்துடலாமாப்பா, ரைட். இந்த பாம்பிங்க்கு பிறகு அந்த அணுக்கதிர் வீச்சினுடைய விளைவுனாலங்க ஒரு புல் பூண்டு கூட முளைய முடியாத அளவுக்கு அந்த மண்ணின் தரம் மாறிப்போச்சு. இன்றைக்கி நிறைய விஞ்ஞான வளர்ச்சிகளால் கட்டடங்களை எழுப்பிட்டாங்க. ஆனால் அதே விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த இம்பேக்ட் இருக்கும்னா, அந்த ரேடியேஷனுடைய இம்பேக்ட் இருக்கும்னா, அப்டில் 5000 இயர்ஸ் இருக்குமா. அதனால் தான் இன்றைக்கும் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகளா, சரியாக உடல் உறுப்புகள் வளர முடியாத குழந்தைகளா, ஹை கேன்சர் ரிஸ்க் இருக்கக்கூடிய குழந்தைகளா, மென்டலி ரிட்டார்ட் குழந்தைகளா இன்றைக்கும் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்களாமா. நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கியில் யூஸ் பண்ணது வெறும் ஏ பாம்ஸ் தாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தை 200 மடங்கு அளவுக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு நியூக்ளியர் பவர்ஃபுல் வார் ஹெட்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். 17,300 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதாம்மா. ஒவ்வொரு குண்டும் நம்ம உலகத்தை 200 மடங்கு அழிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த குண்டெல்லாம் எங்கே வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பூமிக்கு கீழே சுரங்கங்களை உருவாக்கி கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம், சூடாச்சுனா தானாக வெடிச்சிடும், பாதுகாப்பாக சிலது வச்சுருக்கிறாங்களா? கடலை விட்டு வைக்கலங்க, சீ ஃப்ளோரை யூஸ் பண்ணி அங்கே ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில சுரங்கங்களை உருவாக்கி அங்கே சில குண்டுகளை பதுக்கி வச்சுருக்கிறாங்களா? இங்கே யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ரிமோட்டில் ட்ரிகர் பண்ணிடலாம்னு சேட்டலைட்ஸை சில குண்டுகளை ஏற்கனவே பல நாடுகள் லோட் பண்ணி தான் மேலே அனுப்பியிருக்கு தான். இப்போ சொல்லுங்கள், காலுக்கில் என்னது? ஐயோன்னு அண்ணா அந்த அதிர்ச்சியில் மேலே எட்டி பாருங்கள், அங்கே என்ன இருக்குது? நடுவில் யார் இருக்கிறது? ஒன்று வச்சா கூட அடுத்த ஒரு உலகப்போர் வந்ததுன்னா அது சாதாரண போராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? கண்டிப்பாக அது நியூக்ளியர் வாராக தாங்க இருக்கும். பூமி தாங்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் நம்ம மாற்றி ஆகணுங்க. ஸோ ஒரு அமைப்பு வரணும்னு நினச்சாங்க, அந்த அமைப்பு செயல்பட ஆரம்பிக்குதுங்க. 1945 அக்டோபரில் செயல்பட ஆரம்பிக்குது. ஜூனில் வந்து சட்டத்திட்டங்கள் இயக்கப்படுதுங்க. ஆகஸ்ட்டில் பாம்ப்ளாஸ்ட் ஆகுது. அக்டோபரில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் சிட்டியில் இருக்குதுங்க. சில சாசனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்காக இந்த அமைப்பு வந்திருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்குதுங்க. இதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சில கோட்பாடுகள், அந்த சாசனத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு சில கோட்பாடுகளை அவங்க உருவாக்குனாங்க. இதுவும் நமக்கு புக்கில் இருக்குதுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதற்காக சில அவைகளை உருவாக்குனாங்க பாருங்கள். இந்த அவைகளை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்குதுங்க. பொதுப்பேரவை இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில், இதில் மட்டும் ஒரு கருத்து உங்களோட ஷேர் பண்ணி ஆகணுங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நாடுகளுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறாங்கப்பா. அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த ஆயுத உற்பத்தியில் கொள்ளை லாபம் சொன்னோம் இல்லைங்க, அந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் 70% ஃபேக்ட்ரிஸ் எந்த நாட்டில் இருக்குதுன்னா இந்த 5 நாட்டில் தான் இருக்குதாம்மா. இவங்களை கொண்டு போய் செக்யூரிட்டி கவுன்சிலில் உட்கார வச்சு வாரே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குங்கன்னு சொன்னால் என்னைக்காவது வருங்களாப்பா அந்த சூழ்நிலை? அதையும் தாண்டி இவங்க கிட்டே இன்னொரு பவரை கொடுத்து வச்சுருக்குறோம். என்ன பவருங்க அது? வீட்டோ பவர் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே செயல்படுத்த முடியாதுங்க. மாற்றம் செய்யணும். ஹாலெல்லாம் எவ்வளோ அழகாக வளச்சி வளச்சி கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். பொருளாதாரம் மற்றும் சமூக குழு, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த அமைப்பை நீங்கள்லாம் சேர்ந்து வாழ்த்துனீங்கன்னு தெரியலப்பா. உலக அமைதி வரணும்னு நீங்கள் வாழ்த்துனீங்கன்னு தெரியல. போன வருடம் இந்த ஒரு அமைப்பில் நம்ம வந்து ஒரு மெம்பராக மாறணுங்கிறதுக்காக என்ஜிஓ பதிவு செய்யறதுக்காக அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. மேபி சொல்ல முடியாதுங்க, வருங்காலத்தில் நம்ம மனவளக்கலை யோகா கொண்டு போய் யுனைடெட் நேஷனில்